ஏலாதி லெசன் பார்க்கலாம். ஏலாதி இந்த இது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூலில் ஒன்று. இதை எழுதுனது வந்து கணித மேதாவியார். வணங்கி வழியொழுகி மான்றார் சொல்கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையார் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பிழையில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இதோட பொருள் என்ன அப்படின்னாங்க, பிறர்க்கு பணிந்து நல்வழியில் நடத்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த நூல். இப்போ வணங்கி இதிலோட பொருள் என்னென்னா பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து, வணங்கி பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. இதில் இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை, நூலை நோக்கி இதில் வந்து ஐ வந்து தொக்கி இருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன், பழியில்லா ஈறு கெட்டிருக்கு, பழியில்லாத மன்னன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், பழியில்லாத அப்படின்ற எதிர்மறையாக இருக்கிறதுனால ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் நோக்கி, நோக்கு பிளஸ் ஈ, இதில் வந்து நோக்கு வந்து பகுதி, ஈ வந்து வினையச்ச விகுதி. நெக்ஸ்ட் வாழ்வான், வாழ் பிளஸ் யு பிளஸ் ஆண், வாழ் பகுதி இவ்வு எதிர்கால இடைநிலை ஆண், ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதில் வந்து இவ் வந்து எதிர்கால இடைநிலை. நுனித்து நுனி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் உ, நுனி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை உ பெயரச்ச விகுதி. பிரித்தறிதல் வழி ஒழுகி, வழி பிளஸ் ஒழுகி. இப்போ இந்த ஏலாதி எழுதுனது கணித மேதாவியார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏலாதியை எழுதியவர் கணித மேதாவியார். இவருக்கு கணித மேதையர் அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது. இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னாக்கா சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். சமண சமயத்திற்குரிய கொள்கை என்னன்னாக்கா கொல்லாமை. இதை வந்து இவர் ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். யாரு? கணித மேதாவியார். இவரோட நூற்றாண்டு என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் வந்து திணைமாலை 150 அப்படின்ற இன்னொரு நூலும் எழுதியிருக்காரு. அதுவும் 11 கீழ்கணக்கு நூல் தான். இப்போ ஏழாதி பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏழாதி அப்படின்ற நூல் வந்து இப்போ 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று. இதுக்கு வந்து சிறப்பாயிரம் தர் சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்கள் கொண்டுள்ளது. ஏழாதியோட வெண்பாக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டால் 81. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா சிறப்பு ஆயிரம் தர் சிறப்பாயிரம் ரெண்டும் உள்பட்ட நூல் தான் வந்து ஏலாதி. இது நான்கடி செய்யுள்ள இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும் இது நான்கடியில் 6 அறக்கருத்துக்களை கூறுது. நான்கடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டால் ஏலாதி. இது தமிழருக்கு அருமருந்து போன்றது. கேட்பாங்க தமிழருக்கு அருமருந்து போன்றது எது அப்படின்னாக்கா ஏலாதி. ஏலாதி எழுதினது யார்? கணித மேதாவியார். ஏலம் எனும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்பது பெயர். இப்போ கேட்பாங்க இப்போ ஏலாதி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா அதில் உள்ள ஏலம், ஏலம் வந்து இது முதன்மையான பொருள், லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி இந்த 6 பொருளையும் சேர்த்தது தான் ஏலாதி. இது இந்த ஏலாதி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உண்பவரின் உடற்பிணியை போக்கும்.
உண்பவரின் உடற்பிணியை போக்குவது எது அப்படின்னு கேட்டா ஏலாதி. அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்நூலில் 59வது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. இதுல வந்து 81 பாடல் இருந்தது இல்லையா, இப்ப 81 பாடல்ல 59வது பாடல் நம்மளோட இந்த வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் படியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனிந்து அப்படின்ற செயல் வந்து அமைஞ்சிருக்கு.